முன்னதாக இந்த நடைபெற்ற உரையரங்க நிகழ்வை மையப்படுத்தி இந்த ஐயன் தமிழகம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த பாரம்பரியம் உள்ளவர்கள், எப்படி ஐயன் தமிழ் அரங்கிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும், எப்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் சொல்ல தேவையில்லை. குறுகிய நேரத்துக்குள்ளே ஆழமான முக்கியமான கருத்துக்களை கூறி அவர் சம்பந்தப்பட்ட ஐயங்கள் இருந்தால் சம்பந்தப்பட்ட கட்டுரையாளர்கள் நீங்கள் கேட்கலாம், அவர்கள் அதற்கு விடை தருவார்கள். உண்மையில் அதிக விளக்கங்களை நீங்கள் கொடுக்கலாம். இது உங்களுக்கான நேரம், நேரத்தை காலத்தில் கொள்ளுங்கள். நாதர்காட்சிய நட்டமல என்ற முறையில் நாளுடைய அறிவுரை தான் இன்றைக்கு வந்து இப்பொழுது ஐவராக மாறிவிட்டேன். அதே மாதிரி கிடைத்த பேர் பேர் எடுக்கணும். செல்வத்து செல்வம் சொல்லி கேட்கணும் பேசுகிற அளவுக்கு இந்த பேர் வெற்றியை முற்றிலும் எதிர்பாராத முறையில் நமக்கு தந்தமிட்டாங்க. கொடுமை காட்டின்ற தலைவருக்கும் உரை நிகழ்த்திய பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்தபடி காலத்தின் சுருக்கம் விளக்கம் தெரிந்த முறையிலே சொற்சுருக்கம் பொருட்கள் பிபிசி சோழபி என்று பேசுகிறவர்களுக்கு கருத்துக்கள் கொடுக்கும்போது எல்லாருடைய கருத்துக்களை எது நல்லது எது குறைவுன்னு சொன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு ராமேனப்பு உள்ள பட்டிமன்றம் வைத்து ரெண்டு முறை ஒரு நிலையை வைக்க நிலைக்கு தள்ளப்படுகிறேன். அறிவன் அறிஞர் என்ன ஆர்வல் என்று முறை இந்த முறையில் இந்த நூலுக்கு எங்களுடைய இந்த நூலுக்கு மாவட்டத்தில் பெற்றி திரு தம்பு கணேசபை எழுதிய நூலுக்கு எங்களுடைய வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் தந்துள்ள கருத்து அனைத்துக்கும் ஒரு சிகரமாக அமையும் என்று கருது. அவர் சொல்கிறார், தம்பு கனகசபை புக் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்பைன்ட் வித் ரிவ்யூ ஆஃப் மாவம்சா இஸ் அ டைம்லி பப்ளிகேஷன். மெனி சிங்கிலீஸ் புட்டிஸ்ட் கம்யூனிக்கபிள் சொற்போக்கர் அளந்து பேசப்படுது. மெனி சிங்கள புட்டிஸ்ட் கன்ஃபர் ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி டு இஸ் கண்டென்ட் விச் ஹிஸ்டோரியன் டூ நாட். Consequently, the assessment of their past and present are naturally erroneous. Quite rightly, Kanagasabai says, each chapter is compiled for Lovan Jolapat Vasan, Kiripchurra Kutjam, Om Namachiva, the serene joy and emotion of the people, and the consequent fanciful imaginary nature of his contents, while conferring historical accuracy and pacekal pechal, the Odhamanama created this fantasy and so on. Idu varlarugalla, idihasam al solvavadu thevilla, adu ninga peerasigal solvavadu. வரலாறும் இல்லை, இதிகாசம் இல்லை, ஏதோ ஒரு தொகுப்பு என்று பேசுகிற நிலை பார்த்துட்டோம். அடுத்து இந்த பேச்சுகள் நிகழ்த்திய போது எனது நண்பர் திரு தங்கவேல் அவர் சொன்ன நல்லொரு கருத்து இறுதி மனுஷன் சொல்லியிருந்தேன். அவர் சொன்னார், சிங்களவர் யார் கேள்விப்படுறது நாகர்களா அல்லது இயக்கர்களா அல்லது வேறு இனத்தர் தான். இதில் நான் கவனிக்க வேண்டியது நான் ஒன்று வரி பிடித்து பேசவில்லை. நீ எங்கே பிறக்கிறா, யாருக்கு பிறக்கிறா என்றதுக்கு மேலாக நீ யார் என்ற கேள்வி தான் பிறக்கும். அயர்லாந்து போராட்டத்தில் நடத்தியவுடைய தகப்பன் ஸ்பானிஷ், பை பர்த் அ கோசிகன், பை அடாப்ஷன் அ ஃப்ரெஞ்ச்மேன், பை அச்சீவ்மெண்ட் எம்பரர் என்று தான் நெப்போலியன் சொல்கிறார். சர்ச்சிலுடைய தாயும் யார், அமெரிக்கா பிறந்தார். இப்படி அடித்து கொண்டு போனார். நாயன்மார் நால்வரையும் மூவர் தான், நாங்கள் அவர்கள் பிராமணன் சொல்லி ஒதுக்குற அளவுக்கு நாங்கள் மறையவில்லை. தமிழோடு ஒட்டிய வாழ்கின்ற முறையில் யூ ஐடென்டிட்டி எதனை அடையாளம் காட்டுகிறார் என்ற முறையை தான் சிங்களவர் விரும்புகிறார். விரும்பவன் தம்மை சிங்களவராக காண விரும்புகிறார்கள். நீ யார் என்பதை விட நீ எப்படி உன்னை காண விரும்புகிறான் நினைத்தான் சிங்களுடைய மனப்பாங்க இருக்கு. ஆகவே திரு தங்கவேல் அவர் சரி மற்றும் பூர்வீவர் எல்லாம் சரி, ஆழமான கருத்துக்கள், ஆழித்தரமான கருத்துக்கள், சிந்திக்க வைக்கின்ற கருத்துக்கள். ஆனால் நாங்கள் எல்லோரும் அவர் இவர் என்றதை விட இன்றைய நிலை எது என்ற கேள்விக்கும் விட பொறிபடாமல் நாம் கேட்கிறோம். நீ எங்கே பிறந்தாய் அதெல்லாம் இப்பொழுது தேவை. இப்பொழுது எங்கள் நிலை என்ன, அவர்கள் எப்படி தங்களை நினைக்கிறார் என்பதற்குமாக பெரும்பான்மை இனம் என்ற பெயரிலே We believe in a numerical superiority of the Tamil race, single race and the patient level. We are not prepared to accept anything from or give anything to Tamil race. Ginappachi thalamattam vera edhayum thalamattam endra patient level la naanga kekkrom. Naam priya pesi kondirundan engaludaiya aariya maruthuvar ingalukku naangal ellam pesi pona poragu idhe indha thalamari adutha unga pillaigalum engal pillaigalum அடுத்து என்ன நிலையில் வாழப்போறாருக்கு என்பது. ஆகவே அதற்கு விடை காண்கிற முறை வெறும் வறண்ட தத்துவங்கள் பேசாமல் வாழ்வு கொடுப்பதற்கு என்ன நிலை என்று சொன்னால், நான் திரு தங்கவேலோட கருத்தோடு மிக வரவேற்று சொல்கிறேன். சிங்களவர்கள் விரும்பினால் தே பிலீவ் இன் நியூமரிக்கல் சுப்பீரியரிட்டி ரேஸ், ப்ரொஃபஸர் கே எம் டி சில்வா சொல்றார். தே பிலீவ் இன் சிங்கள புடிஸ் ஐடென்டிட்டி, தே ஆர் நாட் ப்ரிப்பேர் டு கன்சிடர் எனி திங். அது போல நீங்கள் நல்ல ஒரு கருத்து சொன்னீர்கள்,
ப்ரொஃபஸர் மெல்டி தான் சொன்னார், நீங்கள் சொன்னது மற்றவரை பற்றி. ப்ரொஃபஸர் மெல்டி சொன்னார், சிங்கலீஸ் ஹூ ஆர் தே என்று கேட்ட சொன்னார், இந்தியா பைன்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் த சிங்கள பிளட் இஸ் ரன்னிங், இந்தியா கம்போசிஷன் ஆஃப் த சிங்கள வேர்ட்ஸ் இட் இஸ் தமிழ். அது இப்படி சொன்னாலும் அவர்கள் கேட்பார்களா என்ற கேள்வி, கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாம் தெளிவாக தூய்மை தெளிவு துணிவு இருந்து விட்டால் வெற்றி நமதே என்று குறிப்பிட விரும்புகிறேன். வணக்கம். சார்ந்த ப்ரொஃபஷனல் ஒருவரும் இங்கே இல்லை. நான் இதை பற்றி கருத்துரைக்கிற நான் உட்பட வரலாறு பற்றிய ப்ரொஃபஷனல் இல்லை. ஆனால் வேறு துறையை சார்ந்தவர்கள் வரலாற்றை பற்றி பேசக்கூடாதா என்ற கேள்வி வரலாம். நிச்சயமாக நாங்கள் பேச வேண்டும். அப்படி கேட்கல. இந்த நாலு பேருக்கும் அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு வகையான தகுதி இருக்கிறது. என்னென்றால், ஒரு துறையினுடைய ப்ரொஃபஷனல் அதற்கு அருகாக உள்ள அயல் துறைகளை பற்றியும் பேசக்கூடிய ஆற்றல் உள்ள ப்ரொஃபஷனலாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் வரலாற்று துறை ப்ரொஃபஷனல்ஸாக இருந்துள்ளார்களா அந்த கேள்வியை நாங்கள் அவருடைய உரையை வைத்து விமர்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் வரலாறு தான் பதிலாக செய்தவர்களா? இல்லை, அவர் ஜெனரல் டிகிரி ஆங்கிலத்தையும் ஒரு பாடமாக படித்தவர்கள். ஆங்கிலத்தையும் தமிழையும் படித்தவர்கள் மிக குறைவு. ரெண்டிலும் புலமை உள்ளவர்கள், அதை ஒரு துறையாக படித்தவர்கள். அந்த வகையில் அவர் மிக முக்கியமான அறிஞர்கள் பண்டிகை வளர்த்தவர். இப்பொழுது இந்த மகாவம்சம் பற்றி பேசிய போது, மகாவம்சம் ஒரு வரலாறு என்று நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாக அதை நாங்கள் ஒரு வரலாறாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வரலாறுன்றது இவர் கிறிஸ்துக்கு பின்னர் 6ஆம் நூற்றாண்டில் எழுதின வரலாற்று ஆசிரியர். ஆனால் அந்த பழைய பண்டைக்கால வரலாற்று ஆசிரியர்களே இவருக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதில் நியாயம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இப்படி பண்டைக்கால வரலாற்று ஆசிரியர்கள் துசிலாய்சிஸ் என்ற கிரேக்கரை பற்றி மிக பெரிதாக போட்டி சொல்லுவார்கள். இப்படி பண்டைக்கால வரலாற்று, ஆனால் மகாவம்சம் ஒரு மிக
முக்கியமான ஒரு கணிப்புக்குரிய வரலாற்று நூலன்றது அவர் சொன்னது எனக்கு உடன்பாடான கருத்து. ஆனால் இங்கே நாலு பேருடைய கருத்தினூடாக வருகிற விடயத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், மகாவம்சத்திலே சொன்னப்பட்ட இந்த சில கருத்துக்களை, அதாவது சிங்கள பௌத்த தேசியவாத கருத்துக்களை, அவர் ஒரு சிங்கள பௌத்த தேசியவாதியாக ஆறாம் நூற்றாண்டிலே அவர் இருந்து பேசினார் என்ற மாதிரி நாங்கள் சிந்திக்கிறோம். அப்படி நாலு பேரும் சொன்னதாக நான் சொல்லல, அப்படியான ஒரு கருத்து தான் இழப்பாகுது. அது மிக பிழை. அவர் அப்படி சிந்திக்கல. ஆனால் அவற்றை புத்தகத்தை, அவற்றை நூலை, அவற்றை நூலை ஆதாரமாக வைத்து கொண்டு 19-ஆம் 20-ஆம் நூற்றாண்டில் எங்களுடைய ஆட்கள், சிங்கள அறிஞர்கள், சிங்கள தேசியவாதிகள் உருவமைத்த உருவாக்கம்தான் ஐடியாலஜி தான் சிங்கள பௌத்தம். சரி, அவர் இது அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் நான் அதை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். அப்ப இது எப்ப தோன்றினால் மகாநாம தேர்தலால் சொன்னப்பட்டது அல்ல. இது தோன்றியது 19-ஆம் 20-ஆம் நூற்றாண்டு. அந்த 19-ஆம் 20-ஆம் நூற்றாண்டுல இந்த இந்தோலஜிஸ்ட் என்று சொல்லப்படுறவர்கள், நாயகர் போன்றவர்கள் எல்லாம் இதுக்கு உருவம் கொடுக்கறதுக்கு முனைந்தனர். அப்ப இதுகளை இதுக்கான உரைகள், இதை எப்படி நாங்கள் இந்த இதை பார்க்கணும்ன்றதுக்கும் அவர் ஒரு முக்கியமான குழுவை தந்திருக்கிறார். அவர் சொன்ன முக்கியமான சொல் இந்த ஹிஸ்டோரியோகிராஃபி. அதாவது ஹிஸ்டரி, ஹிஸ்டோரியோகிராஃபி என்று ரெண்டு படியும் இருக்கு. ஹிஸ்டரியை நாங்கள் எழுதி கொண்டு இருக்கோம் என்று நீங்கள் செய்தவர்கள் ஹிஸ்டரியை எழுதுறதுக்கு. ஆனால் நாங்கள் ஹிஸ்டரியை ஃபேக்ட்ஸை வச்சு கொண்டு எழுதுகிறோம், அதுக்கு நூல் ஆதாரங்கள், பல கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையும் இணைத்து எழுதுகிறோம். என்ன எப்பொழுது நிப்பாட்டு ஒன்று நீங்கள் ஹிஸ்டோரியோகிராஃபி என்றது மிக முக்கியமானது. அவர் இந்த ஹிஸ்டோரியோகிராஃபி என்ற முறையில் அவர் வாழ்ந்த சூழல் என்ன, அவரை உந்தி தள்ளிய சக்திகள் என்ன, என்ன அடிப்படையிலே அவர் இந்த விஷயங்களை பார்த்தார் என்பதை சொல்றது தான் ஹிஸ்டோரியோகிராஃபி. அப்போ அது அந்த காலத்தில் எழுதினவருக்கும் சரி, கைகருக்கும் சரி, இப்பொழுது பேசுகிறார்களுக்கும் சரி, அந்த முறையில் நாங்கள் இதை அணுக வேண்டும் என்பது ஒன்று. இது ஒரு இப்போ இந்த இந்த இது சிங்கள பௌத்தர நாடு என்ற கருத்தை உருவாக்குறதுக்குரிய மூலப்பொருளாக, ஆதாரமாக இந்த மகாவம்சம் இருந்திருக்கிறது. அதுதான் இங்கே முக்கியம். அப்போ அப்படி ஆக்குறதிலே செய்யப்பட்ட விஷயத்தை என்னென்று சொல்லுகிறார்கள் என்றால், ஐடென்டிட்டி அஃபர்மேஷன், அடையாள வலியுறுத்தல், நாம் யார் என்ற செல்ஃப் பெர்செப்ஷன், என்னை பற்றிய சிங்களவர்கள் செய்த ஐடென்டிட்டி அஃபர்மேஷன் என்ற சொல்லி நான் கணநாத் உபயசுகிறாயில் இருந்து இரவல் வாங்கி சொல்லுகிறேன். அவர் சொல்கிறார், இது ஒரு ஐடென்டிட்டி அஃபர்மேஷன். அடுத்த விஷயத்துக்கு சொன்னீங்க வரலாற்று நூலன்னு சொன்னீங்க, அது சரி, வரலாற்று நூல். ஆனால் இந்த பண்டிகாலத்திலே எழுதப்பட்ட நூல்களில், எழுதப்பட்ட விடயங்களிலே வாய்மொழி வரலாறு, வாய்மொழியாக இருந்ததும் எழுத்தில் இருந்ததுமான 5 வகையான விஷயங்கள் இருந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் வரலாறு. ஆனால் இந்த வரலாற்றை விட வேறு 4 விடயங்கள் மிக முக்கியமானவை. அவை வாய்மொழி சார்ந்தவை. அந்த இதிலே ஒன்று வந்து மித்தாலஜி, புராணம். மற்றது வந்து லெஜெண்ட்ஸ், பழமரபு கதைகள்.
மூணாவது ஃபோக் டேல்ஸ், நாட்டார் வழக்கார்கள், நாட்டார் கதைகள். மற்றது நாலாவது பேலட்ஸ், கதை பாடல்கள். அப்போ இதுக்கு நான் உதாரணங்களை நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். அப்போ எனக்கு சின்ன வயதுலேயே ஒரு வைத்தியர் ஒருவர், அவரோட அந்த பழகுற இது வந்தது. அவர் வந்து கதைக்குள்ளே சொன்னார், நாங்கள் வந்து மாரத பிரிக வள்ளியின் பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார். அப்போ இது என்னது காட்டுது, இது இது இப்படியான விஷயங்கள். இந்த நாளிலே புராணம் என்பது, புராணம் என்பது மித், கற்பனை. ஆனால் அதை புனிதமாக கருதுகிறார். பழமரபு கதைகள் மித் என்பது விட அதில் ஹிஸ்டோரிக்கல் ஃபேக்ட்ஸும் கொஞ்சம் இருக்கு, ஆனால் அதையும் புனிதமாக கருதுகிறார். அப்படி இல்லை. கட்டப்பமும் கதை பாடல் அது பேலன்ஸ். அப்போ இவர் இந்த மகாவம்சத்தில் புராணம் இருக்குது, ஃபோக் டெய்ல்ஸ் இருக்குது, மற்றது இது இருக்குது, லெஜெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இனத்துக்கும் தன்னுடைய இனத்தினுடைய தோற்றத்தை பற்றிய வரலாறு கதைகள் இருக்கு. அப்போ இதுகளினுடைய கலப்பாக தான் இந்த வரலாறு இருக்கு. அப்போ இந்த புனைவுகள், இந்த புனைவுகள் எல்லாத்தையும் இணைத்துத்தான் இவர்கள் இந்த மாவட்டத்தை பிறகு ஐடென்டிட்டி கவர்மேஷனை உருவாக்கினார்கள் கூறி நினைவகமே. கதைச்சது மகாவம்சத்தை பற்றி நல்ல மோதலாக இருக்கணும் எதிர்பார்த்தா எல்லாம் வேலை அமைதி. நண்பர் கேட்டார் எங்களுக்கு இந்த தகுதியானது, கொஞ்சம் தகுதி இருக்கு என்ன, டிகிரியில் நாங்கள் இலங்கை வரலாறு படித்த நாங்கள், டிகிரியில் இந்திய வரலாறு படித்த நாங்கள். எனவே மாம்சம் பற்றி எங்களுடைய இந்திரபாலா, பத்மநாதன், சிதம்பரம் போன்ற பெரிய பேராசிரியர்கள் சரித்திரம் படித்தபடினால சரித்திர உணர்வோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு அப்பால் சில விஷயங்கள் சொல்ல வேணும். ஹீனயானம் தீர மகாயானம் ரெண்டு ரெண்டு செக்டர். ஹீனயானத்தை தீரவாதிகள், ஹீனயானம் மகாயானம், இந்த ரெண்டு உங்களுக்கு தெரியும். இந்த வரலாற்று படிக்கப்படுறவங்கள் இந்த மகாயான செக்டர் வந்து ஹீனயான சேர்ச்செல்லாம் வச்சுக்கிறோம். அந்த பள்ளிய அந்த புத்த புத்த விகாரியெல்லாம் உடைச்சு ஹீனயானம் வந்து ஒரு டெரோகேட்ரி, மகாயானம் என்பது ஏன் எரித்தார்கள் என்றால், மகாயானம் என்பது நாங்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கக்குள்ள பீகாரிடையே போயிருக்கிறோம். அங்கே போ சுற்றி வளைஞ்சு பார்த்தோம் என்றால் எங்களுடைய தெய்வங்களாக இருக்கும். மகா ஜனங்களுடைய அரவணைத்த ஒரு செக்டர் தான் மகாயானம். அதாவது அது 75 வீதமானது இந்த சைவ சமய மகாயான விகாரிகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்துல எங்களை பெரியவரும் வாழ்ந்தவர், மகா நாம தேவரும் அந்த காலத்துல வாழ்ந்தவர். இப்போ அவர் என்ன செய்வார் என்றால், ஏற்கனவே நாங்கள் பேசினார், எல்லாரும் அதான் சொன்னாங்க, தங்களுடைய சமயம் அந்த சமயத்தை பரப்புவதற்காக இன்னொருலாம் சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது வரலாற்றை காட்டுவதற்கு முதல் உள்ள வரலாறு ஃபோக்டேல் தான், ஃபோக்லோர் தான் வரலாறு. இது முழுக்க ஃபோக்லோர், ஆமாம் இந்த மகாவம்சமே ஃபோக்லோர். அது பாட்டெல்லாம் இருக்குது,
பாட்டுலாம் இருக்குது இல்லை, செய்யுள்ள இருக்குது, அது பாட்டு தான். ஏனென்றால் ஃபோக்லோருடைய வடிவம் கவர வடிவம் பாட்டு, என்ன பெரிய வடிவம் பாட்டு. எனவே ஃபோக்லோரை தழுவித்தான் பௌத்த நாட்டார் வடக்கியலை தழுவித்தான் இந்த புத்த சமயத்தை வளர்ப்பதற்கு அவர் கையாண்டிருக்கார். நல்ல ஊடகமாக கையாள் அதை சில கதைகளை அவர்களை உருவாக்கிறார், உருவாக்கி பரப்பியிருக்கிறார் நாட்டாவுடைய. இந்த உரையில் சொன்னேன்னா இந்த கதையும் மக்கள் மத்தியில் பரப்பியிருக்கிறார்கள். பரப்பியது எங்களோட நாடு, எங்களோட பௌத்த நாடு. இந்த புத்த கதையை வந்து நீங்கள் சொன்ன மித்தாலஜி தான். புத்தர் வந்த வருகம் ஒன்று புத்தர காலம் அங்கே இருக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிதான், ஏன் சிவன காலம் இருக்க முடியாது, ஏன் முஸ்லீம் முகமட்டு அவரையும் சொல்கிறார்கள் தானே, ஏன் இயேசுன்னு சொல்கிறார்கள் இல்லையா, தப்பு இல்லை இவரும் சொல்லி சொல்லி பிரிக்கணும். ஆனால் வரலாற்றை பார்க்கணும், ஆதி வரலாற்றை பார்த்தோம் என்றால் இது ஒரு பிரச்சார திட்டமிட்ட பரப்புரையான ஒரு நூல் தான் இது என்பதும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பின்னுக்கு வரலாற்று சொல்லி கொண்டு போயிருக்கிறார்கள். தொடக்கால வரலாறு வந்து ஃபோக்லோர் மித் எல்லாம் இருக்கார்கள். அந்த மித்தில் மித்த நன்கு பயன்படுத்திக்கிறார்கள். ஈழத்தில் உள்ள எங்களுடைய இனத்து மூதாதையை அழிப்பதற்கும் இந்த நாட்டினுடைய உரிமையை இழப்பதற்கும் அந்த அந்த மித்துன்றது நன்கு பயன்படுத்திருக்கிறார்கள். துரஷ்டவசம் அது எங்களுக்கு துரஷ்டவசமாக இருக்குது. அதை நாங்கள் விளங்கி கொண்டு கொண்டால், ஆனால் அதைத்தான் அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் முழு பரப்புரைக்கு. அந்த முதல் சாப்டர் அவ்வளோவும் அதா புத்தர் வருகை இந்த இந்திரன் பாதுகாப்பு சொன்னார் எல்லாம் சரிதான். இது எல்லாம் உப்புளவன் எல்லாம் உப்புளவன் என்பது விஷ்ணு, உப்புளவன் விஷ்ணு இல்லையா, அது போல பேரும் வைத்து சரிதான். அப்போ இந்த பிராணக்கதை அதாவது அதாவது நாட்டார் வழக்கியலை உலக சமயம் எல்லாம் உலகெல்லாம் அப்படித்தான், நாட்டார் வழக்கியலை பயன்படுத்தி நன்றாக பயன்படுத்தி தங்களுடைய விகாரங்களுக்கு வந்த மக்களுக்கு அவற்றை அவர்களிடம் போதித்து மக்களுக்கு பரப்ப விட்டார்கள். நாளடைவில் அது பரவி 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 இன்று நாங்கள் கனடாவில் வந்திருக்கிறோம். நன்றி வணக்கம். புத்தகத்தை பாட்டு தெரியாது, சிங்கள மொழி சிங்கள மொழி பேசியது நீங்க சொல்றது ஐதீகம் புராணம் எல்லாம் சேர்ந்தது தான் வரலாம். சரியா, இப்போ இப்போ உள்ள வரலாறு கடைசியாக வந்து சேர்ந்த இடம் அதுதான். ஆனால் இதில் முக்கியமாக இந்த மகாம்சத்தில் ஒரு பிரச்சாரம் உள்ளதுன்னு நான் இருக்க மாட்டேன். இதோட சில எங்களால் ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியர் சிலர் ஒரு தலைப்புராணம் வந்து அப்படி நான் இருக்க மாட்டேன். இது தலைப்புராணமும் இல்லை, இது ஒரு மகாவிகாரியை சேர்ந்த ஒரு மகா குரு மகாநாமம் அந்த குரு மகாவிகாரைக்கு புறவலர்களாக இருந்தவர்களுடைய அரசர்களை பற்றி எழுதுகிறார். அது என்ன தவறு இருக்குது? இப்போ நீங்கள் புராணங்கள் சேர்க்கலார் புராணத்தில் உள்ள ஆட்கள் எல்லாரும் அவை இந்த புராணங்களை பற்றி அவை இந்தங்களை பற்றி மொழியும் அது தவறு இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான என்ன ஒரு வரலாறாக வரணும் அதனுடைய அந்த அந்த டேஸ் அது முக்கியம். டேஸ் கொடுக்காம ஒரு ஒரு வரலாறு எழுதியலாம். சரி, அப்போ ஒரு அந்த அந்த காலம்ன்றது மிக முக்கியம். என்ன அந்த காலத்தை இப்போ புராணங்களில் அந்த காலம் எல்லாம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு தெரியாத எத்தனையோ வாழ்ந்த அது நடந்தது நடந்தது கூட புராணங்களிலோ இப்போ உண்டையும் கூட தெரியாது. இதில் ஒரு புராண ஒரு ஒரு வரலாறு அங்கே ஓடிக்கொண்டே இருக்கு பின்னால். சரியா, 2300 ஆண்டுகளான ஒரு வரலாறு அதுக்குள்ள தேசத்தோடு போய்கொண்டு இருக்கு. அந்த தேசத்துல அதிகம் பிழையும் இல்லை, அதிக பிழையில் ஆகவே ஒரு ஒரு பிரச்சாரத்துக்காக எழுதப்பட்ட நூலும் இல்லை. அது மகாபிகாரைக்கு அவரே சொல்லப்படுது. சரியா, தெரிஞ்சோய பயஸ் எல்லாமே அப்போ அவர் சொல்லப்படுது. அப்போ நாங்கள் அந்த என்ன பிழையாது. சரி, ஆனால் இப்போ வரலாறாக இப்போ நாங்கள் நீங்கள் வரலாறு உண்மையில் நாங்கள் ஹிஸ்டோரியோகிராஃபி தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. நாங்கள் ஒரு வரலாற்று ஆக்கம் எப்படி இருந்தது. சரியா, இதை நாங்கள் இப்படி பார்க்கலாம் இந்த மகாவம்சத்தை எடுத்து பார்த்து எனக்கு கிரமிப்பேன். ஆனால் அவர் எழுதுனது வரலாறு தான், அது வரலாறு சொல்லி சொல்லியும் எழுதி இல்லை அவர் அவர் அதாவது அந்த கூட்டத்துக்காக அந்த அந்த மக்களுக்காக அந்த பௌத்த மக்களுக்காக அவருக்காக மகாவிகாரை பற்றி மகாவிகாரை கொடுத்த செய்த உதவிகளுக்காக அவர்களை பற்றிலாம் அதை கண்டுவார். ஆனால் அதுகளை இப்போ பார்க்கக்குள்ள இப்போ பார்க்கக்குள்ள 2017 நாங்கள் பார்க்கக்குள்ள அதில் பல விஷயங்கள் உண்மை. சரி, இப்போ உள்ள விஜயதவங்களாகவும் அங்கே உள்ள விகாரைகள் எல்லாம் இப்போவும் இருந்துருக்கு. சரி, அதுகளில் அந்த அறிஞ்சிருக்குமான துப்புரறிஞ்சுமான இப்போ இப்போ நாங்கள் இந்த கீழடி மண் கீழடி கிராமத்தை பற்றி நாங்கள் அனைக்க கை தந்து பிரம்பிர எல்லாம் அங்கே ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு அங்கேயெல்லாம் கை தந்துருக்குறோம். அது பாருங்க எவ்வளோ காலத்துக்கு கூட இல்லாமல் காய்ச்சிருந்தாங்க எவ்வளோ அது அப்படி ஒரு இன்னொரு விஷயம் கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இதுல இதுல எங்களுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. இப்போ தமிழர்கள் எல்லாம் ஆண்டிருக்கிறார்கள் எல்லா இருந்திருக்கிறான் அப்படி எல்லாம் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் தமிழர்களை பற்றிய வரலாறு கூட கூட இருக்கு. எப்படியோ
அதில் கூட குறைய இல்லாமட்டே எல்லாம் இருக்கு, அது நான் மறைச்சேன். ஆனால் அதுக்குள்ளே வந்துருது அப்படியே ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒத்து போகிறீங்க, 19,000 நூற்றாண்டுகள் தான் 20-ஆம் நூற்றாண்டு முக்கியமாக 20-ஆம் நூற்றாண்டுகள் தான் இந்த பௌத்த சிங்கள பேரினவாதம் வந்தது, பேரினவாதத்தை ஆக்கினதுலாம் 20-ஆம் நூற்றாண்டு தான். எல்லாம் அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த உண்மையில், அதிலையும் நாங்கள் புற சொல்ல முடியாது கணக்கு. ஏனென்றால் இப்போ ஒரு ஒரு நாள் சுதந்திரமடைய போகணும், அதுக்கு முதல் ஐரோப்பியர்கள் 450 வருஷமாக இலங்கையை சுரண்டி இலங்கையில் முழு கத்தோலிக்கத்தையும் அதையும் கொண்டு வந்து புரட்டஸ்தாதையும் கொண்டு வந்து உள்ள பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் இப்போ எங்களாலெல்லாம் சில வேளையில் படிக்க முடியாத பள்ளிக்கூடங்கள் காசு கொடுத்து படி. இப்போ நான் செயின்ட் ஜோன்ஸுக்கு போகிறதுக்கு 5,000 ரூபா கொடுத்தாங்க, கிட்டே 5,000 ரூபா அந்த காலத்துக்கு கிட்டாங்க. அப்படிலாம் படிக்க முடியாமல் படிக்க விடாமல் நான் தரத்தை இருக்கலாம் இருக்கு. அதே இல்லாத மாற்றத்துக்கு தான் கண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாரும் வந்து ஃப்ரீ எஜுகேஷனை கொண்டு வந்தார். சரி, அப்போ அந்த ஒரு 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 நாள் சுதந்திரமடைந்த காலத்தில் இப்படியான எல்லாத்தையும் கொண்டு சொல்லுவார்கள். சரியா, நாங்கள் சிங்களவர்கள், நாங்கள் பௌத்தர்கள், எங்களுடைய கல்வி முறை வேறு, அப்போ அது எல்லாத்தையும் வேறுதான் அடித்தவர்கள். இப்போ யாழ்ப்பாணத்திலே கொடுத்தானே, யாழ்ப்பாணத்திலே எல்லாம் பூச்சிக்கு வந்து இத்தனை தின கோயிலெலாம் அடித்து கொடுப்பினாங்க. சரியா, இத்தனை இந்த இப்போ இந்த என்ன கோணேஸ்வர கோயில் எல்லாத்தையும் முடித்து தரமாட்டாங்க, திருக்கேஸ்வர கோயில் எல்லாம் தரமட்டுமா, யாழ்ப்பாணத்தில் உள்ள கோயில் எல்லாத்தையும் 600 கோயில்களை நாம் அவர் இடித்து தள்ளிவிட்டார். தமிழ் நான் கேட்குறேன், மாவம்சம் மனநிலையில் மைண்ட் செட், அது மைண்ட் செட், அது அது தமிழரை எவ்வளோ பாதிக்கலன்றதை நீ கொஞ்சம் விளக்கம் சொல்ல வரும். அது போத்திரிகையர் எல்லாம் தரப்பிட்டு நான் மறுத்து மறுத்து கருத்து அது ஃபார்ம் டவுன் டு ஏர்த் வந்து. சரி, அது அதுவும் ஒரு இப்போ நான் அப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த அதாவது விஜயபுரத்தினர் போன்றார்கள். சரி, விஜயபுரத்தினர் லேக் ஹவுஸ்காரர்களுடைய தம்பி தமிழன். சரி, தம்பி அவர்கள் எல்லாம் வந்து இப்போ இப்போ 1940s 1950s இப்போ ஹேம்ராஜ் ரத்னா அவர்கள் இப்போ அது ஒரு ஒரு சிறுபான்மை ஆட்கள். சரி, சிறுபான்மை ஒரு 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 ஆட்கள் தங்களுடைய இது அனகருக்கு தரம்பார், அனகாரிக்கு தரம்புவார், உண்மையில் அவர் அனகாரிக்கு தரம்பு அனாகரிகன்றது சொன்னால் தன்னுடைய அனகாரிக்கு தரம்புவாங்க. அனகாரிகன்னா ஹோம்லெஸ் போயிருந்தேன், ஒரு ஹோம்லெஸ், நான் ஒரு நாடு குடிக்கிறேன், எனக்கு வீடுகளும் இல்லாத ஒரு ஆள். சரி, அந்த அனகார தர்மபால கூட அங்கே உள்ள புத்த சமய மக்கள், அதாவது சிங்கள மக்களை இந்த ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு எதிராக ஏற்றிப்பட்ட ஒரு ஆள் தான். ஆரம்பத்தில் முதலாக கொண்டு வந்து டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட், அது மதுவிலக்கு தான் அவர் கொண்டு வந்தது, மதுவிலக்கு இயக்கம். சரியா, அப்படி இப்படி வந்து அதுக்குள்ள ஹேம்ராஜ் ரத்னா போல அல்லாட்டி எஃப்ஆர் ஜெயசூரிய போல ஆட்கள் வந்து சேர என்ன நடந்திருக்கு, அது தனி தீவிரவாத சிங்கள இனவாதமாக மாறின கடைசி. சரி, அது ஒரு சின்ன சின்ன ஆக்கள். இப்போ 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 உள்ள ராவண பரபகிய இப்போ புதுபல் சீனம் எல்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு ஏசியனில் கேட்டால் ஒரு 1,000 கோடி கூட அவை கிடைக்காது. நாங்கள் அதுக்கு நாங்கள் தூக்கி பிடிச்சிட்டு கலைக்கக்கூடாது. சரி, அது அதுக்கு எதிராக நாங்களும் சிவசேனர்களும் தொடங்கி விளம்பரப்படக்கூடாது. சரி, அப்படி இருந்தால் நாங்களும் அவர்களை போல ஒரு இனவாதிகளாக தான் போக முடியும். அதுதான் நான் சொல்ல அப்போ கூட இது வரலாற்று உண்மைகளுக்கு இந்த கணக்கெலாம் இருக்குது. நாங்கள் அந்த வரலாறு எடுத்துக்கொள்வோம் ஓரளவுக்கு. அதேபோல நாங்களும் ஒரு பெரிய ஆக்களாக, சரியா, ஒரு ஒரு ஜனநாயக விதி ஆக்களாக ஆக நாங்கள் இதை அணுகணும். ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இதை அணுகக்கூடாதுன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களோட கருத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கேன், ஆனால் ஒரு ஒரு விடயத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது இல்லை வந்து சொன்னால் வந்து சொல்ல சொன்னால் படிவா நான் மனித நேரத்தை எடுக்க மறுபடியும் நீங்கள் சொல்கிறது சரியான விஷயம். அதே நேரத்தில் அதில் ஒரு தவறு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதான் அது 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 சொன்னது இப்படி இல்லை அது இப்படி இப்படி எல்லாம் சொல்கிறது ஒரு பக்கம் நியாயம். இப்போ இதுக்கு நான் ஒரு ஒரு விடயத்தை சொல்லி இதை வழங்கப்படுறேன். இது வந்து அனகாரிய தர்மபாலகர் ஒரு தேசியவாதி, ஐயார் அவரும் ஒரு தேசியவாதி, இவரும் ஒரு தேசியம் அந்த வித்தியாசம் அவர் வந்து ஒரு அக்லி நேஷனலிஸ்ட். சரியா, இன்றைக்கு அந்த கோலத்தை எடுத்திருக்கு. ஆனால் இது வந்து அவர்கள் அந்த நாளில் 19-ஆம் நூற்றாண்டில் 20-ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே எடுத்த முற்போக்கு பாத்திரத்தை இன்றைய தமிழ் தேசியவாதம் எடுத்திருக்கு. அப்போ ரெண்டுக்கும் இடையில
அதாவது அந்த தேசிய ஒரு நேஷனலிஸ்ட்னு சொல்லுவீங்களா? ஐ வுட் நாட் அக்செப்ட் தட். அவருடைய காலத்தில் இருந்து பார்க்கும் நீங்க சரி 1890களில் சரி 1910களில் 30 ஆண்டு 34 சித்து பண்ணுறேன் சரியா. அப்போ அந்த நேரத்தில் அவர் தேசியவாதம் அதாவது இலங்கை பிரிட்டிஷ் காலத்திலிருந்து தான் இருந்தது. ஒரு தெய்வம் சரி, ஜானோஸ் என்ற தெய்வம் சரியா ரெண்டு முகங்களை உடைய, ஒன்று முன்பக்கம் இருக்கும் மற்றது பின்பக்கம் இருக்கும். அப்ப இந்த தேசியவாத நேஷனலிசத்தை ஜானஸ் என்று சொல்கிறார் சரிதான். டாம் நாயன் அரசியல் எழுத்தாளர் அவர் வந்து ஜானஸ் என்று சொன்னார் அந்த உருவம். அது என்னென்றால் இது பின்னோக்கி பார்க்கும், தேசியவாதம் எப்பவும் பின்னோக்கி பார்க்கும், அதே நேரத்தில் முன்னோக்கியும் பார்க்கும். ரைட், அனகாரிய தர்மமான தேசியவாதம் முன்னோக்கி பார்க்கும் எப்படி என்றால் அது இலங்கை பிரித்தானிய ஆட்சியில் இருந்து விடுதலை பெறவனும் என்று முன்னோக்கி பார்த்தது. அந்த வகையிலே அது முற்போக்கான அது பின்னோக்கி பார்த்தது. பின்னோக்கி பார்க்குற பொழுது அதனுடைய அக்லி ஃபீச்சர்ஸ் வெளிப்பட்டது, அருவறுப்பான அருவறுப்பான விடங்கள் வெளிப்பட்டது. இன்னைக்கு தமிழர் தேசியவாதத்திலேயும் சரியா தமிழர் தேசியவாதத்திலேயும் இது இன்றைக்கு முற்போக்கான தேசியவாதம். ஏன்யா அப்படியே இல்லையா தமிழர் தேசியவாதம் இது இருக்கீங்க தமிழர் தேசியவாதம் சரியா சில சில இடங்கள்ல அப்படியா தான் போறோம். அவருடைய கருத்து பதிவுகளை அவர்களுடைய சுதந்திரத்தை கொடுத்து அவர் தன்னுடைய முழுமையாக நான் சொல்லி விட்டு போறேன். உதாரணத்துக்கு அதாவது இப்ப விக்னேஸ்வரனே எடுத்து பாருங்க. விக்னேஸ்வரன் வந்து ஒரு ஆத்மீய போக்குள்ளவர், அவர் ஒரு ஆத்மீயவாதி, மிகுந்த சமய ஈடுபாடு உள்ளவர். ஆனால் இன்றைக்கு அவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு சரியா சமயத்தை தன்னுடைய வீட்டு விஷயத்தோடு வைத்துவிட்டு அவர் ஒரு நடுநிலைமையாளராக நடந்து கொள்ளுவார். அது ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல உதாரணம். அப்படி இல்லை, இயேசுநாதரையும் தன்னுடைய குரு பிரேமானந்தாரையும் எழுதியிருக்கிறீங்க. ஐயா தயவு செய்து பொறுங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால் நாங்கள் வந்து அரசியலுக்கு வருகிற பொழுது எங்களுடைய மத குறுகிய இனவாத அந்த எண்ணங்களை விட்டு வரவணும் என்றதான் நான் வலியுறுத்துறேன். அலங்காரிய தர்மமானாலே அப்படி சிந்திக்க முடியலை, அலங்காரிய தர்மமானா அப்படி சிந்திக்காத ஒரு மனிதர். ஜிஜி பொன்னம்பலம் நீ பொன்னம்பலம் விட்ட தவறு என்னென்றால் அவர் ஒரு சட்ட ஞானி, சட்ட அறிஞர் ஆனால் தன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு அப்பால உள்ள ஒரு விஷயத்தை பற்றி முட்டாள்தனமான ஒரு கருத்தை மாவம்சத்தை பற்றி சொல்லிவிட்டார் சரிதான். அவர் சொல்லலாம் நான் சட்ட அறிஞனா இருக்கேன்னா, நான் விஞ்ஞானத்துறையில் இருந்து வந்தேன்னா அதை விட எனக்கு சரித்திரம் நல்லா தெரியுமா அப்படியா. ஆனால் ப்ரொஃபஷனல் விடுற பிள்ளை இது தான். என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஐயாவே எடுத்துக்கொள்ளும், அவர் ஒரு MBBS டாக்டர். அவர் வந்து படுகைகளில் சோசியோலஜி படிக்கிறார், அவர் படுகைகளில் சோசியோலஜி உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது இல்லையா? ஏ மெடிக்கல் சோசியோலஜி தேவை, ஒரு MOH வேலை செய்கிறாங்க சோசியோலஜியோ மெடிசன் தேவை, அவருக்கு சோசியோலஜி தெரியும்.
சையாற்றி படிக்கிறேன். ஆனால் நான் சையாற்றை செல்கிறானவன் என்று சொல்லி துணிஞ்சு அவர் பேச மாட்டேன். ஆனால் எங்களுடைய ஆட்கள் விடுகிற தவறு என்னென்னால், எங்களுடைய ஆட்கள் விடுகிற தவறு என்னென்னா, எங்களுடைய ப்ரொஃபஷனல் ஹிஸ்டோரியன்ஸ் என்று சொல்கிறார்கள் பத்மநாதனம் இந்த அவர்களை நீங்க முன்னுக்கு விட வேணும். அவர்களுக்கு முந்தைய எங்கள்கிட்ட ப்ரொஃபஷனல் ஹிஸ்டோரியன் சொல்றதும் இருக்கே அரசரண்டம், அரசரண்டம் இருந்தவர். ஆனால் அந்த யாழ்ப்பாண வரலாறு அதை பற்றி மிக முக்கியமான விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். அரசரண்டத்தை நான் சொல்லாமல் விட்டது மிகப்பெரிய தவறு. அரசரண்டம் பத்மநாதன் என்னென்றால் பேராதனையில 1990 அளவில் பத்மநாதன் ஒரு பேராசிரியரா அங்கே இருந்தார். அப்படி இருக்கே இல்லை, 10 பேருக்கு ப்ரொஃபஸர் பதவி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கப்படுது. மிச்சம் 9 பேர் சிஆர்டி சில்வா, அப்படி எத்தனையோ பேர். சரி, 6-7 லட்சம் குணம் தான் அப்படின்னு. அதாவது சிங்கள ஆகிட்டு ப்ரொஃபஷனல் ஹிஸ்டோரியன்ஸ் இருக்கிறான். எங்கள்கிட்ட ப்ரொஃபஷனல் ஹிஸ்டோரியன்ஸ் மிக அண்மையில் தான் தோணுது. படிப்பதில்லை உலகம் சிரிக்கிற மாதிரி நாங்கள் ஆங்கிலத்தில் எங்களுடைய ஆட்கள் இவர் சொல்ற மாதிரி சிரிப்பு கிடமான விடயங்களை எழுதி கொண்டிருக்கிறார். சரிதானே? இதையிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ப்ரொஃபஷனல் ஹிஸ்டோரியன்ஸ் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார். எனவே எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டம், தமிழ் தேசிய அந்த இதிலே ஹிஸ்டரி ஒரு ஆயுதம். எப்பொழுதும் வரலாறை தேசியவாதம் ஒரு ஆயுதமாக தான் எடுத்திருக்கிறார். இவர்கள் சிங்களாக்கள் இதை ஒரு ஆயுதமாக தான் எடுத்திருக்கிறார். எனவே எங்களுக்கு இந்த மாவந்தத்தை பற்றி பேசினதில் நாங்கள் முக்கியமான ஹிஸ்டோரியன்ஸை பற்றி கதைக்க வைக்கிறேன். நீங்கள் டிசி ஜெயவர்தனா பற்றி சொன்னீங்க, ரிவால்வ் இன் த டெம்பிள் எழுதினார். 53 ஆண்டுகளில் எழுதினார், முக்கியமான கதைகளை இருக்கிறார்னு சொன்னீங்க. சரி, டிசி விஜயவர்தனார், விமலா விஜயவர்தனாண்ட கணவர், உத்தரகித்த தேரவனுடைய காதலியினுடைய கணவர், அந்த ஹிஸ்டோரியனா? இல்லை, நான் ஹிஸ்டோரியன். நீங்க இந்த அவருடைய வைப்பாடு சொல்லுவாரு. கேம்பிரிஜ் சில்வா இஸ் ரெகனைஸ் ஸ்டோரி, பட் ஹிம் செல்ஃப் இஸ் அண்டர்கோயிங் சேஞ்ச் ஃபார் தி வேர்ஸ். ஸோ ரெண்டு மூணு பேர் பேசி போட்டு பிரச்சனை தீர்க்க முடியாது. எங்களுக்கு 67 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் அவர் சொன்னதுலே ஒன்று மிக முக்கியமான பேராசிரியர் பத்மநாதன் இன்றுள்ள அவர்கள் இப்போ சமீபத்தை அவரோட நான் சமைத்து ரெண்டு முறையாவது நான் அவரோட பேசிக்கிறேன். என்னுடைய சட்ட அடித்த சட்டத்தை அவர் மூலம் தெளிவுபடுத்துவதற்காக அவர் சொன்னார். அவருடைய புத்தகம் ஒன்றை வாங்க சொல்லி இந்த விடை அங்கே
என்னுடைய முன்னூலுக்கு சரஸ்வதி மாலைக்கு பத்தனாம் தான் இன்றையும் வாங்கிட்டு அவர்கள் நெருங்கிய கொடை கொண்டு அதுவே என்னுடைய சந்தேகங்களை உண்மையில் அது ஒரு ஆசிரியர் உங்களுக்கு தேவை பாடத்துக்கு வரலாற்றுக்கும் எங்கள் அழைக்க வந்தாலும் அது குழு தேவை. நான் அவரால் தான் எங்கள் குழுவாக இருக்கேன். அந்த அடுத்தது ஒரே ஒன்று தான் சொல்லப்படுவேன். புராணம் என்று பெரிய புராணம் சங்கிலா பாடகர் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் இல்லாமல் அதை படித்தேன். ஆனால் அவர் அவர் சமணர்கள் உலகுக்கு குண்டலகை சீர்திருவாரம் பற்றியெல்லாம் அவர் இல்லை இல்லை. ஆக சைவர் நாயனாரம் பற்றி மேன்மைகள் பௌத்த நீதி விளங்குக இல்லைலாம் என்பதுதான் மகாநாமக அடிப்படத்தோக்கம். அவர் அதை பற்றி தான் அவர் எழுதுவார். அது மற்றவர்களை பற்றி அவர் அவருடைய மதத்தை அதே மாதிரி சமணர்களை பழிக்கணுமோ அதை பழித்தார்கள். அதற்கு மற்ற ஒன்று அவர்கள் இந்த தேவநாம்பிய பியதிசன் அது சம அவற்ற மொழி பெயர் வந்து பிராகிருதத்தில் தேவானாம் பிரிய பிரியதர்ஷன தேவர்களுக்கு பிரியமானவன் என்று இருக்கின்றான். அது பாடிகளே தேவானாம் பிரியதீசன் என்று மாறுதாக சொல்லுவார்கள். அதை பற்றி எனக்கு ஒரு தெளிவு. தேவானாம் பிரியதர்ஷன் என்பதுதான் அசோகனுடைய சொந்த பெயர் என்றும் அந்த பெயரை பாடிகளே தேவானாம் பிரியதீச என்று சொல்லி இதன் இந்த மலம் மாறிய ராசா எடுத்துக்கொள்ளாங்கிற ஒரு கருத்து. நன்றி. வணக்கம். என்னங்க கருத்து பதிவதற்கு யாராவது பின்னிக்கு இருந்தால் வாங்க. இந்த கருத்து பரமாடி முதல்ல நின்று கேட்டால் ஆட்கள் பின்னுக்கு கதைச்சு கொண்டிருந்தால் இளைஞராக இருக்கு சின்ன இடம். ஆகவே கதைக்கிறேன்னு சொன்னால் வெளியில் போயிருந்து கதைக்கலாம். இங்கே இருக்கும் பொழுது அமைதி காக்கும்படி தயவாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த முதல் தொல்காப்பியத்தை பற்றிய அந்த நாலு வீட்டு உரையும் நடந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பிடித்தான் வந்துடுறேன். அதனால் கதையினர் சாரி மகாவம்சத்தை பற்றி நடந்த நேரத்தில் நல்லா கலந்துள்ளதான் அப்படின்றது. ஆனால் என்று அதை தொடர்ச்சியான இந்த ஒரு இடத்துல வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தேசியத்தை பற்றி தேசியவாதம் தேசியவாதம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டு வந்துருக்கீங்க. அது என்ன புரிதலாம் சொல்லி சொல்ல அதில் சில இதில் இருக்கலாம். தேசியம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிற ஒரு ஒரு அதை நோக்கி செய்கிறார்களை தான் வந்து தேசியவாதிகள் தேசியவாதம் அதை முன்னெடுக்கிற முறையே தேசியவாதம் என்று சொல்கிறது. அப்போ அந்த அந்த தேசியவாதம் முன்னெடுக்கப்படுறதுக்கு அதை வந்து தனக்குள்ள வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து அதை கவனத்தில் படுதோ அதன் உள்ளடக்கத்தை வச்சு தான் அது வந்து முற்போக்கு தேசியமாகவோ அல்லது வந்து பிற்போக்கு தேசியமாகவோ ஒரு மதவாதமான தேசியமாகவும் வந்து இருக்கப்படுவதே தவிர அதில் வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தேசியம் வந்து பிற்போக்கான கூறோட கொண்டுவரால் தேசியவாதத்தை முன்னெடுக்கிறன்றதுக்காக ஒரு தேசியவாதம் இல்லைன்னு சொல்லி சொல்லிடாது. அப்போ அந்த விதத்தில் நான் நினைக்கிறேன் தர்மபாடு வந்து ஒரு தேசியவாதம் தான். அவர் எடுத்த முன்னெடுத்த தேசியவாதத்துக்குள்ளே இந்த உள்ளடக்கத்தை பற்றி எங்களுக்கு சில இதில் இருக்கலாம். அப்போ அதில் என்ன இதில் பிரச்சனைன்னு சொன்னால் வந்து அவர் ஒரு தேசியவாதம் தேசியவாதி அந்த தேசிய முன்னெடுக்கிற இப்போ அவருக்கு அந்த காலத்தில் இருந்த சூழல் அதுகள் எல்லாம் தேவை என்று சொல்லி வந்து ஒரு வாதம் நினைக்கல. என்ன பதற்கடி அது இருக்குத்தான். நான் அதே நேரத்தில் அதுக்காக நாங்கள் அந்த விமர்சனங்களை வைக்க தானே வேணும். வேணும் நாங்கள் வந்து இப்போ நாவலரை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளலாம் தானே. நாவலர் சொன்ன இதில் வந்து நாங்கள் அப்படியே போடணும்னுட்டு நாங்கள் வந்து சரியான கிரிட்டிக்கலாக அதை அப்ரோச் பண்ணோம். நாவலரை வந்து ஒரு மிக பிற்போக்கான சமூகத்தில் வந்து ஒரு ஒரு நாவலரை வந்து நாங்கள் ஒரு முக்கியமானு சொன்னால் அவர் வந்து அப்படி சொல்கிறால வந்து வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இப்போ சமாளத்தை இதில் இருக்குது. அதுக்குரிய இது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாவலட்டம் வந்து அந்த பிற்போக்கான அம்சங்கள் வந்து இருந்தது தான். அதில் நாங்கள் கட்டாயம் வந்து கொஷன் பண்ணத்தான் வேணும். சாதியம் தொடர்பாக பெண்கள் தொடர்பாக இருந்த பிற்போக்கான இது இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேட்கடி மற்ற இதில் நோக்கி வந்து ஒரு விதமான ஒரு வெறுப்புணர்வு தூண்டுற அந்த விஷயங்கள் அவற்றை இருந்தது. ஆனால் அதே விஷயம் தானே வந்து அனகாரிக தர்ம வாழ்க்கையும் இருந்தது. இப்போ ஸோ அனகாரி இது மாட்டி இருக்கலாம். மகாவம்சத்தில் இருந்து மகாநாம தேர்ட்டேன். இப்போ மகாவம்சத்தை நாங்கள் வந்து ஒரு வரலாற்று இது ஆண்டுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு ஓத்தட்டிக்கான ஒரு இதாக வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன்றது ஒரு கழியாக இருக்கு. வேணா மகாவம்சத்துக்கு அணிவனாக்கள் ஓரளவுக்கு வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை வந்து ஒரு வரலாற்று பூர்வமான உண்மையை வந்து கோட் பண்ணி சென்றக்கூடியதாக இல்லை. அது முழுக்க முழுக்க வந்து ஒரு புராணம் பண்ணி சர்க்குலர் புராணத்தில் என்ன வந்து அது புராணம் சொல்லிக்கூட புராணத்தில் எழுது. அப்போ அது வந்து அது வந்து வரலாறுன்னு சொல்லிடுது. இவர் வரலாறுன்னு சொல்லாட்டியும்
பாண்டியர்கள்லாம் போட்டு வந்து லீவ் போட்டு வந்து அதில் எழுதின விஷயங்கள் மகாவம்சத்தில் தொடக்கத்திலேருந்து வர அவ்வளோ விஷயமும் வந்து ஒரு ஆள் உற்பத்தியில் அவற்ற காலத்தில் இருந்த விஞ்ஞான அறிவுக்கு கூட வந்து ஏற்றுக்கொள்ள எல்லா விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ அந்த போட்டுட்டு ஒரு ஆள் வந்து பிள்ளையான விஷயத்தை எழுதிக்கல, அது இன்னும் வந்து ஒரு பிரச்சனை விஷயமா மாறுது. ஒரு ஆள் வந்து தான் எழுதிய வந்து ஒரு ஒரு சம்பவம் இல்லாதான் ஒரு விஷயத்தை வந்து சொல்ற இருக்கும், அந்த புனைவு என்று சொல்றதுக்கும் ஒரு புராணம் என்று சொல்றதுக்கும் வந்து ஒரு வேற விஷயம். இது ஒரு உண்மை என்று சொல்லி போட்டு வந்து ஒரு இது எழுதிக்கலாம் சொல்லிட்டு அது வந்து புராணத்திலேயே போய் தானே இருக்குது, இது உண்மை என்று சொல்லிலையும் போய் தானே இருக்குது, ரெண்டு மூணு சொல்லி இல்லாதானே. இது உண்மை என்று சொல்லி எழுதுறதுக்கும் போய் அதை வந்து படைப்பு புனைவு என்று சொல்லிட்டு எழுதுற போய்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு தானே. அப்ப அந்த இடத்துல நாங்க வந்து மகாவம்சம் அப்படின்னு அந்த ஆண்டுகளை போட்டு வந்து நாங்களாம் பார்க்கலாம். அந்த ஆண்டுகள் இருந்து என்ன ஒரு புத்த சமய மகாவம்சத்தை நீங்கள் பார்க்கிற பார்வை அவர் பார்க்கிற பார்வை இது. அப்ப இவங்களுடைய பார்வையை நானும் அவரோ மாற்ற முடியாது, அதே மாதிரி அவருடைய பார்வையை நீங்களும் மாற்ற முடியாது. அவற்ற பார்வைக்கு நான் வந்து இது வைக்கல, நான் சொல்றது வந்து மகாவம்சத்தின் வந்து அந்த உண்மைத்தன்மை அதோட வரலாற்று இதாக வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு வெற்றதுக்கு நான் வெயிட் பண்ணல. அது பொதுவாக தான் நான் சொல்றேன், மகாவம்சத்தை வந்து ஒரு வந்து ஒரு உண்மைத்தன்மையானது மிகாம சொல்லப்பட விஷயத்துல அதுல இருக்க எனக்கு முக்கியமான சிக்கல் என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஒரு உண்மை என்று சொல்லி போட்டு ஒரு வந்து புனைவு வந்து அல்லது புனைவான வரலாற்று ஒன்று வந்து கட்டமைக்குது. அது கட்டமைக்கிற வரலாறு வந்து பிற்காலத்தில் வந்து கடைசி கடந்த ஒரு எத்தனையோ காலங்களில் வந்து நடந்த எவ்வளோ இதுக்கு வந்து அந்த வரலாறு அப்படியான இது. இப்போ நாங்கள் தமிழ் இதுலேயே வந்து சமய இதுலேயே வந்து கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட எழுதப்பட்ட வரலாறுகள் இதுகள் சர்க்குலர் நம்ம எல்லாத்தையும் வந்து நான் வந்து முழுக்க முழுக்க இதன்றேன். ஓரளவுக்கு நான் ஒரு தமிழ் தேசியத்தில் வந்து ஒரு இது இருக்கின்ற வகையில் நான் இப்படியான விஷயத்தை முழுக்க முழுக்க நான் கொஸ்டின் பண்ணிக்கொண்டு தான் இருப்பேன். அப்போ அதில் அந்த தமிழ் தேசியத்தின் உள்ளடக்கத்தை மாணவன் திருப்பி திருப்பி முற்போக்கான இதுகளாக வந்து ரெக்கமெண்டேட்ல அதில் இருக்க இனவழி இனவரப்பு கூறுகளையும் அதில் இருக்கிற வந்து தந்த உள்ளடக்க முறைகளையும் வந்து ஆறாத இருக்கிற விஷயத்த அவலத்தையும் வந்து தமிழ் தேசியத்துக்கு அதுக்கு எதிராக வந்து தமிழ் தேசியம் வந்து போராட வேண்டும்ன்ற விஷயத்தை தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழ் தேசியவாதியாக வந்து நான்பது கோடி என்றார்கள் எனவே இருக்கிறோம். அப்போ அப்படியான ஒரு இதில் நாங்கள் இருந்தே இல்லை. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து மகாவம்சத்தை வந்து நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ண நீங்கள் அவருடைய பார்வையை நீங்கள் மாற்ற முடியுங்க, அவருடைய கருத்தை அவர் இங்கே தெரிவிக்கின்ற அதை நாங்கள் கேட்டு கொள்கிறோம். அவருடைய கருத்தை நாங்கள் மாற்ற முயற்சிக்கிறது அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய நேரத்தை கொடுத்து அந்த விஷயம் அதுல ஏன் அந்த சொன்னா வந்து இதுல நாங்கள் ஒரு இதான ஒரே தரப்பாக வந்து தமிழ் இதுல வந்து தமிழ் தரப்புலையும் வந்து தமிழ் சூழலையும் வந்து அல்லது வந்து இப்ப சைவ சூழல் இந்து சூழல் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து அதுல இருக்க முற்போக்கான விஷயங்கள் இல்லை என்பதற்காக நாங்கள் வந்து அதை வந்து முழுக்க வந்து நாங்கள் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதையாக்கள் ஒரு அது வந்து வேற தரப்புகளை வரையில வந்து அது அந்த காலத்துக்குரிய சூழல் அப்படி இருந்த என்று சொல்லி ஒரு நிலப்பாடு நாங்கள் கொண்டு வரையில நாங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து ரெண்டு விதமாக வந்து நடக்கிறோம் என்ற ஒரு இதுதான். அப்போ அது அந்த இதுக்கு அதுதான் நான் இதில் வந்து முன்னாடி சொல்லி முக்கியமான விஷயம். 1984 வந்த புத்தகம் ஒன்றில் மகாவம்ச மனப்பான்மை மனப்பான்மை என்னதே டாக்டர் ஜஹான் பெரேரா நான் அந்த தொடரை முன்னுக்கு அறிமுகப்படுத்தினேன். அந்த மகாவம்சத்தை நாங்கள் எதிர்க்கல, மகாவம்ச மனப்பான்மை எடுக்கிறோம், அந்த ஐடியாலஜியை தான் எடுத்தோம். திருப்பி வாரத்துக்கு என்னென்னா இங்கே மகாவம்சம் பற்றி நான்கு ஆய்வாளர்கள் அது பிறகு ஐந்தாகிவிட்டது. ஐயா வந்து சேர்ந்தவங்க ஐந்து ஆய்வாளர்களாகிவிட்டது. சொல்ல கீழ சில கருத்துக்கள் கருவானது. இப்போ கருவான கருத்தை பிரசவிக்காமல் போனால் கஷ்டம்.
இந்த தருணம் முதலே கேட்டு வச்சிருந்தது. கொண்டு இந்த மகா என்றால் கிரேட், பெரிய பிறந்த, வம்சம் என்றால் தீனியோடது பரம்பரை. ரொம்ப அந்த 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 பரம்பரையை சொல்வதுதான் ஒரு இது. இதில் ஒரு புராணத்தன்மை இருக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி. ஆனால் ஒன்று என்று கேட்டால் மட்டும் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் சொல்வேன். இது ஒரு அன்பரலல்ட் ரெக்கர்ட், ஒரு அது ஒரு கண்டினியூவஸ் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் த இது இருந்திருக்குது. இதுக்கு இணையானது நான் பார்க்குறேன் கிறிஸ்தவ பைபிளில் இருந்திருக்குது. ஆனால் அங்கேயும் கூட இதே பிரச்சனை. இது ஒரு இதில் எழுத தொடங்கும் பொழுது அதுக்கு முன்னால் பிறகு தொடங்கியக்குள்ள ஆதியாகவும் எண்ணாகவன் நாளாகவும் போடியக்குள்ள நிறைய இட்டு கட்டி இப்போ எழுத பண்ணியிருக்கு. அந்த பிரச்சனை மகாவம்சத்திலையும் இருந்திருக்கலாம். நான் மகாவம்சம் முழுமையாக படிக்கவில்லை, அது ஒன்று. அந்த புனர்வகலத்துகள் வந்திருக்கலாம், அது ஒன்று. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்த்தால் இந்த தமிழர்கள் ஆகக்கூடியான கல்வெட்டுகள் தமிழர்களுக்கு இருந்திருக்கின்றன, மிகக்கூடிய இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன. இந்திய பரப்பில் பார்த்தா இந்த சனத்தொகைக்கு விகிதாச்சாரத்தில் பார்த்தால் கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் தமிழர்களுக்கு கூட அதையும் சொல்லுகிறேன். அப்படி இருந்தும் எங்களுக்கு இப்படி ஒரு தொடர்ந்தேச்சியான அல்லது வரலாற்றை கூறுகின்ற ஒரு காப்பியமோ அல்லது இதோ இல்லாமல் இருப்பது எங்களுக்கு உதிரி உதிரியாக தான் இருக்குது. ஔவையாருக்கு அதிகமான இதெல்லாம் கதையாகத்தான் இருக்குது. அது கதையாகவே இருந்திருக்கும், ஆனால் அது புறநாட்டில் இருக்கிறபடினால அது எங்களுக்கு தெரியுது. அப்படி ஒரு நெல்லிக்கனி கொடுத்த கதை எல்லாம் கூட இருக்கு. அதே மாதிரியாக கண்ணகி கோவனுடைய கதையும் கதையாகவே போயிருக்கும், ஆனால் மகாவம்சத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. கயவாகும் மன்னனுடைய இது சொல்லப்பட்டிருக்குது. அவனை அரியணையில் தூங்கிய நெடுமாறு என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கான். அப்படி சில வரலாற்று பதிவுகள் இடையில நாங்கள் கூறு கூறுகளாக உதிரிகளாக இருப்பது இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு மாலையாக துவக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நல்ல பூ இருக்கலாம், கூடான பூ இருக்கலாம், அழகின பூ இருக்கலாம், அது முதல் விஷயம். ஆனால் ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது. மற்றது ஐயா சொல்லித்தான் எனக்கு தெரியும். இது இதற்கு இணையான மற்ற கிரேக்கத்திலே கொண்டிருந்த என்று சொன்னார். இப்படி வரலாற்று இது இப்படிப்பட்ட வரலாற்று நூல் தொகுப்புகள் பற்றி நீங்கள் கொண்டு வர அறியத்தந்தால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது என்னோட விடயம் என்னென்று கேட்டால், இந்த மகாவம்சத்திலே ஒரு விடயம், ஒன்று வந்து அவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் அல்லது ஒரு போராட்டம் இருந்திருக்கிறது. நாங்கள் எங்கிட்ட தான் போராட்டம் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குதா? என்ன போராட்டம் என்றால், அவர்களுக்கு வந்து இலங்கையிலேயே அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம், ஆனால் இந்திய துணைக்கண்டத்தோடு ஒப்பிடும் பொழுது அங்கே அவர்கள் சிறுபான்மை. நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு 60-70 வருடத்துக்கு ஒரு முறை என்றாலும் ஒருவர் சொன்னால் 60 வருடத்துக்கு மேலே இலங்கை இந்திய ஆதிக்கம் இல்லாமல் இருந்ததே இல்லை. அப்போ அது யாரோ ஒருவர் வந்து அது ஆதிக்கம் வந்து கொண்டே இருந்தது பல விதங்களே. அது ஒன்று. அவர்கள் அந்த இலங்கைக்குள்ளே பெரும்பான்மையாக இருந்தாலும் அந்த இந்திய துணைக்கட்டத்திலே அவர்கள் சிறுபான்மை. ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு ஆதிக்கத்தையும் ஒரு ஒரு அடக்குமுறையையும் அவர்கள் எப்போதும் எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயமாக இருந்திருக்கிறார்கள். இது அவர்களை பொறுத்தவரை. ரெண்டாவதாக நாங்கள் சொன்ன அந்த தேர்வாத பௌத்தமம் அவர்களிடம்தான் இருக்கின்றது. வெளியிலே இங்கே இலங்கைக்கு வெளியிலே இருப்பதாக தேரவாதத்தின் பாதுகளாக பார்த்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்கு வர அச்சுறுத்தலையும் இது தேரவாத பௌத்தத்துக்கு வாழ்ந்த அச்சுறுத்தலாக இருந்தது. அவர்களை ஒரு இன குடும்பமாக அவர்கள் ஒன்றுபடுது. எப்படி எங்களை போராட்டம் பல உயர்வாளர்களையும் மறந்து எங்களை ஒன்றிணைத்து ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்குதோ, அதே மாதிரி அவர்களுக்குரிய தொடர்ந்தேற்றியான 2000 வருட காலத்துக்கு மேற்பட்ட போராட்டம் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ அது ஒரு அந்த பிரஜை அல்லது அந்த 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 பிரஜை அவர்களுடைய பின்னுக்கு இருந்தபடியினாலே இப்படிப்பட்ட நூலாக்கத்துக்கும் அந்த பரம்பலைக்கும். ரெண்டாவது பௌத்தத்தினுடைய கற்பித்த முறையை எடுத்து பார்த்தால் புத்த பிக்குவானவர் சமைப்பது அவர் அக்னி காரியம் புத்தவர் சமைக்க மாட்டார். அவருக்கு சாப்பாடு அந்த கிராமத்தில் இருந்து முறையிலே வர வேண்டும். பிச்சை சாப்பிடுவோம் ஆனால் இப்போ அவர்கள் அந்த ஒரு இடத்துல இருந்து முறைக்கு வர வேண்டும். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அந்த விகாரியோடையும் புத்தகோடையும் தொடர்பட்டிருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவரும் ஏதோ ஒரு சுழற்சி முறையிலே அந்த தொடர்பட்டிருக்கு. இந்த சுழற்சி முறையினுடாக அந்த தொடர்பு பேணப்பட்டு கொண்டு வருகிறது. அவர்கள் பாலி மொழியில் இருந்ததை தங்களுடைய பிரித்துவதிலோ மற்றது கூடாக இப்படி சொல்லி சொல்லி கொண்டே வந்தார். ஐயா சொன்ன மாதிரி மொத்தத்திலே அவருடைய போதனைகளுக்கு முக்கிய இடம் இருந்தது. சிறியர்களுக்கு புரிய இடம் இருந்ததால் கூடுதலாக இருந்தது. அப்போ இது வந்தது. ஆனால் இவ்வளவு பாரம்பரியம் இருந்தால் எங்களுக்கு அவர்களுடைய இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று கேட்டால், இந்த அச்சுறுத்தல் போராட்டத்துக்குள்ளே அந்த இனம் நாங்கள் எங்களுக்கு போராட்டமாக கூட இருந்த அந்த இனம் ஓரளவுக்கு வெற்றிகரமாக தங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதான் சொல்லப்படுது.
பாலி மொழியுடைய ஆதிக்கம் தமிழ் மொழியுடைய ஆதிக்கத்திலிருந்து சிங்களம் ஒரு தனிப்பட்ட மொழியாக இன்றைக்கு ஒரு அளவுக்கு நிலைநாட்டப்பட்டு வந்திருக்கிறது அவருடைய ஒரு வெற்றியான ஒரு விஷயம். அது ஒன்று. தேரவாத பௌத்தத்தை இந்து மதத்தின் தாக்கத்திலிருந்தும் மற்ற மகாயான பௌத்தத்தின் தாக்கத்திலிருந்தும் காத்து அதை ஓரளவுக்கு வைத்திருக்கிறது ஓரளவுக்கு அவர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சொல்ல வேண்டும். இந்த விதத்திலே நாங்கள் தமிழர்கள் இன்றைக்கு எங்களுக்கு தமிழ் மொழி ஆரிய மொழி என்றதில் இன்னும் அந்த அளவுக்கு வெற்றி போட்டாமாண்டா சொல்ல முடியும். அதே மாதிரியாக எங்களுக்கும் இப்போ இந்திய துணைக்கண்டில் இருக்க இந்து மதம் என்ற பாரம்பரிய இந்து மதத்துக்கும் அந்த சைவத்தினுடைய பாரம்பரியத்தின் முறையில் அது ஏதாவது அழுத்தமாக தக்க வைத்திருக்கிறோன்றா இல்லை. கடைசியாக ஈழத்து சைவம் என்ற மரபு பல பேருக்கு இன்றைக்கு தெரியாமலே போயிருக்கும். ஈழத்தில் இருந்த ஞான பிரகாச முனிவர் வந்து சிவசமவாதம் என்ற பகுதியை சார்ந்த சிவஞான சித்தியார்களின் உடை ஈழத்து சைவத்துக்கு புரிய மரபு இருக்கின்றது. அகோரசிவ பத்தரி இருக்கின்றது. கிரியைகள் வித்தியாசம், பாரம்பரியம் வித்தியாசம். ஈழத்திலே மட்டும்தான் சைவ குருக்கள் பாரம்பரியம் இருக்கின்றது. இந்தியாவிலே இல்லை. நான் போய் பார்த்து எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே இல்லை அந்த சைவ குருக்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் நாங்கள் அந்த எங்களுக்கு திருவாரூருடைய ஆயினத்தை சிவஞான சுவாமிகள் சிவஞான சித்தியரின் ஞானப்பிரகாசத்தில் உடைக்கி எழுதிய சிவசமவாத மரப்பு மற்றது எடுத்து என்ற சொல்லுக்கிட்ட வயலுக்கு உப்பாயம் என்ற மரப்பு கட்டுரையும் ஞான பிரகாசருடைய சிவஞான சித்தியை உடைக்கு சாகுமணி அடித்து ஈழத்து சைவத்தை அப்படியே புதைவெளிக்கு போட்டது. அதுவும் உண்மை. அந்த விதத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் இழந்திருக்கிறோம் நிறைய. ஆனால் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் அதையும் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நான் பார்ப்பது என்று கேட்டால் இன்னொரு விடயம். இந்த மகாவம்சம் அஞ்சாம் நூற்றாண்டில் எழுதி 1000 ஆண்டுகளுக்கு மேலே 1300 ஆண்டுகளுக்கு மேலே அது ஒரு பௌத்தர்களுக்கு இருந்திருக்குது. அந்த சிங்கள பௌத்த இனவாதம் என்றது வந்தது அது மகாவம்சத்தால் அல்ல. மகாவம்சத்தின் ஆங்கில டிரான்ஸ்லேட்டர் நோட் த மகாவம்சம் இஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி மகாவம்சம் இன் இங்கிலீஷ் அது அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் தி எஜுகேட்டட் பீப்புள் மேக் தி எஜுகேட்டட் பீப்புள் அவேர் ஆஃப் தேர் ஓன் tradition and culture that boosted their revival and renaissance of the Sinhala Bauddha nationalistic craft. அதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்ற. அப்போ இந்த விதத்திலே எங்களுடைய நூல்கள் வந்து இன்னும் ஆங்கிலத்தில் வரையலை. இந்த பிள்ளைகளுக்கு சங்கிலக்கியம் படிக்கிறாங்க. இப்போ தான் ஒவ்வொருவரும் பீஸாக வந்திருக்கு. திருவாசகம் மொழிபெயர்த்து 1900 வெளிவிட்ட பிறகு எங்களுக்கு எவ்வளவு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது திருவாரூரும் மற்ற திருவர்களும் ஆங்கிலத்திலே வருவது. மெய்கண்ட சாத்திரங்கள் வருவதற்கு இப்போதான் வந்து கொண்டிருக்குது. இது 1-2 வந்த அந்த நேரங்களில் வந்த பிறகு இப்போதான் வந்து கொண்டிருக்குது. அப்படி பல ஆண்டு காலம் இன்னும் ஆங்கிலத்தில் வரவில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் வர வேண்டும் என்ற உணர்வும் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு ஐயா ஆங்கிலத்தில் எடுத்த போனோம் பல பேருக்கு கம்பல வந்தது. ஐயோ மக்கள் ஐயா ஆங்கிலத்தில் பேசக்கூடாது வந்து சொன்னார்கள். இது அப்படி ஒரு பயம் வந்துடுது தமிழ் சங்கத்தில். இது ஏனென்று கேட்டால் இது லாங்குவேஜ் ஆஃப் தி கமன் பீப்புள் அண்ட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் எஜுகேட்டட் பீப்புள். அந்த ஆட்கள் இதை எடுத்தால் மற்றவர்களுக்கு அது புரியுதோ புரியல. இதைக்கிற விளங்கி அதை பெரிதாக பாராட்ட துவங்கினார்கள் என்று அவர்களை பின்வென்ற மற்றவர்கள் அதை பெரிதாக எடுப்பார். இது நமது தமிழ் மொழி இலக்கியங்களுக்கோ சைவ இலக்கியங்களுக்கோ நடக்கவில்லை. ஆனால் மகாவம்சத்துக்கு அது அந்த வெற்றிகரமாக அந்த மொழிபெயர்ப்புக்கள் போய் அந்த மொழிபெயர்ப்பு திருப்பி சிங்கள பௌத்த மக்களுக்கு வந்த பொழுது அது சிங்கள பௌத்த தேசியவாதமாகவும் ஐயா சொன்ன மாதிரி அந்த இருமுக ஜானி அது மாதிரி அது அதனுடைய இதுவாகவும் வந்தது. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய அப்சர்வேஷன். ஆனால் இதில் ஒன்று என்னென்று கேட்டால் நாங்கள் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு சார்பு எல்லாருக்கும் இருக்கு. திருப்பலாக்கியத்தில் இருக்கும் வினையின் நீங்கி விளங்கி அறிவில் முனைவன் கண்டது முதன்முலாக. அதாவது எந்த விதமான பக்கச்சார்பும் இல்லாமல் பூரணமான அறிவோட ஒருவர் பார்த்தால் தான் அது முக்கியமாக இருக்கும். ஆனால் அப்படி இருப்பது மானுட சாத்தியம் அல்ல. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பின்புலம் பிறப்பு வளர்ப்பு கல்வி பாரம்பரியம் அரசியல் ஒவ்வொரு ஒரு பேர் இருக்கும். அதாவது எல்லாரும் ஏதோ ஒரு இசம் தெரிந்தோ அறியாமலோ உருவாக்கி வைத்திருக்கிறோம். இதற்கு வெளியிலே வருவது அது கஷ்டமாக இருப்பேன். அது வெளியில் வருவதை நான் நினைக்கிறேன் அது அரசியல் கேள்வியோ வாழ்வியல் கேள்வியோ இல்லை ஆன்மீக கேள்வியோ வந்துடும். இந்த தட்டுக்களை அடுத்து இப்படி வெளியில் வாரது என்பது ஆகவே நாங்கள் எங்களுக்கு மகாபாரதம் தந்த தாக்கத்தையும் அதனுடைய காயம் எங்களுக்கு கணக்கு இருக்குது. சூடான விவாதத்தை கணக்க காரணம் என்று கேட்டால் எங்கள் எல்லாரும் காயப்பட்டவர்கள். வி ஹேவ் அன்பினிஷ் பிஸ்னஸ் வித் அவர் பீப்புள் இன் ஸ்ரீலங்கா. வி ஹேவ் அன்பினிஷ் பிஸ்னஸ் மகாபாரதம் க்ரோமடைட்டஸ் அண்ட் சிங்கள தேசிய இனவாதம் எங்களுக்கு காயப்படுத்தி இருக்குது. அந்த காயத்தின் வடுக்கள் என்ன இருக்கு அப்போ அதிலே இருக்கு பொழுது அது எங்களுடைய
பேச்சுக்கள்லையும் வருது. மற்ற அந்த வந்து வரலாற்றுக்குரிய ஆட்கள் இருக்கிறது எங்களுக்கு வரலாற்று இவர்கள் தான் பேச மாட்டேங்க எங்களுக்கு வேறு ஆட்கள் தெரியும் தென்படவில்லை. தமிழ்ச்சங்கம் எப்பொழுதுமே தமிழ்ச்சங்கத்தில் வந்து தனிய கற்றறிந்தவர்கள் மட்டுமன்று இல்லாமல் எங்களை போல கற்றுக்கொண்டிருக்கிறவர்களும் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அவருடைய அணுக்கத்தில் இருந்து அவருடைய வழிகாட்டில் பேச அறிய பழகுகின்ற ஒரு மன்றமாகவும் இருக்கிறது. இது நாட் ஓன்லி அந்த தெருகள் மட்டும் இல்லை, அதனுடைய யாப்பிலேயே இருக்கின்றது. ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் எல்லாம் கற்றுக்குட்டிகள் அப்படி பெரியவர்கள் வந்து பேசும்பொழுது இப்படி கேட்டுட்டு அந்த மொழியிலிருந்து நாங்களும் பேசினால் அது என்ன சொல்வது அங்கேருந்து கொஞ்சம் புரட்சி கொள்ளணும். ஆகவே அந்த இது இருக்கின்றது. துறை சார்ந்தவர்களை இனங்காட்டுங்க பொழுது அல்லது நீங்கள் இனங்காட்டும் பொழுது நாங்கள் தொடர்ந்தும் அதை உருவாக்கப்படுவோம். சில விடயங்களுக்கு அது மிக கடினமாகத்தான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். பேராசிரியர் நண்பர் பேராசிரியர் புவியியல் துறை பேராசிரியர் புகபாலன் கலந்திருக்கிறார்கள். எனக்கு வரலாறு பற்றிய பேசுவதற்கு எனக்கு அருகாக இல்லை. நான் புவியியல் பேராசிரியர். நீங்க பயப்படுத்தி போட்டீங்க, பயன்படுத்தி போட்டேன். நீங்களும் புவியியல் வரலாறு வந்து வருது. டெமோக்ரஸி தான் என்னுடைய அவர் குடிப்பரம்பரிய ஆனால் நான் இதுவரையும் நாலு பேரும் பேசியதை நான் கேட்டேன், சந்தோஷமாக இருந்தது. ஆனால் திரு சண்முகலிங்கம் அவர்கள் பேசிய பேச்சினை நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் அவர் நீண்ட காலமாக இருந்தால் இந்த தமிழ் தமிழ் பேசிய பற்றிய விடயங்கள் தொடர்பாக அவர் பேசியும் எழுதியும் வந்திருக்கின்றார். பொதுவாக இந்த சமகாலத்தில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் தமிழர்கள் இலங்கைக்கு எப்போது வந்தார்கள், அவர்கள் வந்தது இந்த காலத்தில் என்பதை பற்றிய வாக்குவாதங்கள் சிங்கள மக்களிடையே தமிழ் மக்களிடையே இருந்தது. இந்த பேராசிரியர் இந்திரபாலா, பேராசிரியர் பத்மநாதன் போன்றவர்கள் ஆர்கியோலஜி, அதாவது நீண்ட கால வரலாறு ஹிஸ்டோரியன். ஆனால் பேராசிரியர் அரசரட்னம் அவர்கள், அதாவது அவருடைய இது பிற்காலத்தில், அதாவது பிற்கால வரலாற்றை பற்றிய ஆய்வு அறிஞராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் பேராசிரியர் இந்திரபாலாவுடைய கருத்துக்கள் ஆரம்பத்தில் மறுத்துரைக்கப்பட்டாலும் இளவேந்தன் சொன்ன மாதிரி அவர் காலத்தில் அவர் தன்னுடைய கருத்தினை மாற்றி கருத்துக்களை நூல்களையும் எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக எங்களுடைய தமிழ் பொறுத்தவரையில் இந்த மூன்று பேரையும் தவிர இன்னொரு பேர் இருந்திருக்கிற பேராசிரியர் சிட்டம்பலம். ஆனால் அவரை பற்றி நாங்கள் இதில் ஒரு இடத்திலையும் நாங்கள் நிச்சயம் பண்ணவில்லை. பேராசிரியர் சிட்டம்பலமும் ஈக்குவலாக பேராசிரியர் பத்மநாதன், பேராசிரியர் இந்திரபாலா இணைவாக அவர் பணியாற்றியிருக்கிறார். பிற்பட்ட காலத்தில் இருக்கின்ற பேராசிரியர்களை பொறுத்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இல்லை பேராசிரியர் பொறுத்தவரைய புஷ்பரட்னம், மற்றது கிருஷ்ணராஜா, ரகுபதி போன்றார்கள் எல்லாம் இருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனையானு சொன்னால் எங்களுடைய தமிழருடைய இருப்பை ஈழத்துக்கு அவருடைய இருப்பு எந்த காலத்துக்குரியது என்று சொல்லாமல் சிலர் வேலைகளில் சிலக்கிருந்தாலும் சிலர் எந்த காலத்துக்கு சரியான முறையில் திட்டவட்டமாக கூறாது விட்டாலும் அவர்களுடைய இது என்னென்றால் எங்கள் இடத்துல ஒரு கல்வெட்டு கிடைச்சால் உடனடியாக தமிழர்கள் இருக்கிறார்கள், எங்கே மட்பாண்டம் கிடைச்சால் அங்கே தமிழர்கள் வந்திருக்கிறார்கள், எங்கே பெண்கற்கால பண்பாடுகள் இருந்திருக்கின்ற மாதிரியான ஆய்வுகள் தான் இப்போ மேலோங்கி நிற்கின்றது. டாக்டர் குணசிங்கம் குணசிங்கம் முருகர் குணசிங்கம் எழுத்தும் ஒரு சரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே நாங்கள் சொல்ல முடியாது. அவருடைய சூழல் அவருடைய நிலைமைகள் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு.
இப்போ நீங்கள் இவர்கள் சொல்லியிருந்தார்கள், இங்கே இருந்து 33 அரசர்கள் இருந்தார்கள், ஏழு அரசர்கள், தமிழ் அரசர்கள் இருந்தார்கள், இல்லாளன், சேனன், குத்திகன், இதுகள் என்றெல்லாம் நாங்கள் இப்போ நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம் எவ்வாறாக இந்த மக்கள், தமிழ் மக்கள் செறிந்து வாழ்வதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி யாருமே இதுவரையும் தெரியும். ஆனால் பேராசிரியர் செல்வநாயகம் என்ற புவியியல் பேராசிரியர் தான் முதன் முதலாக அவர் சொன்னார். என்னென்றால் இரண்டாந்திர காடுகள், அதாவது பேராசிரியர் சொல்கிறாங்க இந்த அந்தாதிபுரம் பொல்லன்னூர், அதாவது சோழ படையெடுப்பின் காரணமாக படிப்படியாக அவர் அங்கேருந்து அந்தாபுரத்திலிருந்து பொல்லன்னூர், பொல்லன்னூர் யாப்போவோ, யாப்போருந்து தம்பதினியா போய், தம்பதினியா இருந்து கம்பளை போய், கம்பளை இருந்து தண்டி கோட்டைக்கு போனார்கள்னு சொல்லித்தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அவர் வந்தார் அந்த அவ்வாறாக சென்றதன் காரணத்தால் அந்த பிரதேசம் ஒரு விடுபட்ட பிரதேசமாக இருந்தது, அதாவது மக்கள் வாழாத ஒரு பிரதேசமாக மாறவர்கள் வந்தது. அந்த நேரத்தில் இந்த இவர்களை, அதாவது சோழரோடு சேர்ந்த, அதாவது சோழர் ஆட்சியிலே இருந்த தமிழ் மக்கள் அந்த பிரதேசத்தில் மலேரியா, கொலரா போன்ற நோயின் உக்கிர தாக்கத்தினால அவர்கள் கரையோர பிரதேசம், தென்னிலங்கை சென்று செல்ல அவர்கள் கரையோர பிரதேசம் நோக்கி நகர்ந்து சென்றதுனால தான் இங்கே வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் இருந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. இது தவிர எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் சொன்னது எனக்கு குருக்கள் இந்தியாவில், இந்த சைவ குருக்கள் இந்தியாவிலே இந்த இல்லைன்றது எனக்கு. ஆனால் கரணவாயில் நான் இந்த ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், இந்த கரணவா குருக்கள், கரணவாயில் இருக்க சைவ குருக்கள் இப்போ அங்கே அவர்கள் ஒரு கால, அதாவது எனக்கு ஆண்டை மறந்து விட்டு அந்த அங்கிருந்து வந்து கரணவாயில வந்து குடியிருந்தவர்கள் வேதாரண்யத்திலிருந்து வந்து சாவித்து இப்போ வேதாரண்யத்தில் ஒரே ஒரு இலங்கை ஆக்கள் பாரம்பரிய அறங்காலாக இருக்கிற ஒரே ஒரு தென்னிந்திய கோயில் வேதாரண்யம் செவ்வந்தி குருக்கள் இப்போ இருக்கிறார். அங்கே இப்போ இல்லை. ஆனால் நான் படித்த, அதாவது நான் அறிந்த விஷயத்தில் அங்கே இருந்து தான் வேதாரண்யத்தில் இருந்தும் வேறு பிரதேசங்களில் இன்னும் கரணவாயில் வந்தவர்கள் சைவ குருக்கள் ஆணையர்கள் எனக்கு இது தெரியாது. நான் ஒரு புவியியலாளர், நான் இதை நீங்கள் சின்னபடியே எனக்கு சவாரத்தினோட வேற சொல்லும் பொழுது இப்படி ஒரு குருக்கள் மர கொண்டு இருக்கின்ற பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு தெரியாது இந்தியா இலங்கைக்கு வந்து பல பேர் அங்கே இருக்கிற உருவிலங்கள் மற்ற கற்றுக்கிறதெல்லாம் கற்றுக்கொண்டு போயிருக்க பார்த்து அறிந்து கொண்டு போயிருக்கிறேன். அவருக்கு இந்த புரிய மரபு இலங்கையில் இருப்பது அவருக்கு தெரியும். என்ன இந்தியாவில் இருந்து இப்போ என்னென்னா இப்பத்திய வரலாற்று ஆசிரியர்கள், இப்போ நவீன இப்போ எங்களுடைய இப்போ அண்மக்கால வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஒரு சிறிய சிறிய விடயங்களை மனதில் கொண்டு தமிழர்கள் இங்கே பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள், வந்து சேர்ந்தார்கள், இல்லாட்டி எங்கேருந்து வந்தார்கள், இந்த இந்தியாவிலேருந்து வந்தார்கள் என்ற கருத்தைத்தான் முன்வைக்கிறார்கள். அது எந்த அளவு சாத்தியமானதோ இல்லாட்டி இல்லையோ தெரியல. ஆனால் இளவேந்தன் அவர்கள் போன்ற வாக்கள் சொல்லினும் ஆதிக்குடிகள், அது தமிழர் தான் முதல் வந்தது, தமிழர் தான் இலங்கையில் இருந்தது என்று சொல்லி, அப்போ அது என்ன மாதிரியான ப்ரூவ் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. மகாவம்சத்தில் என்ன தெரியல, மகாவம்சத்தில் சொல்லுது, மகாவம்சம் சொல்லுது என்னென்று, அதாவது இப்போ கிறிஸ்துக்கு முன் 2000 நூற்றாண்டில் இங்கே தமிழர் ஈராளமே இருந்திருக்கீங்க. அதாவது இந்த கங்கைக்கு அப்பால இந்த நாயகர்களும் கங்கைக்கு முன்னாலும் தமிழர்கள் மட்டும் சொல்லி நான் இலங்கையில தமிழர்களை பொறுத்தவரையில இப்ப வடக்கு கிழக்கு மாகாணத்துல மாத்திரம்தான் வாழ்ந்தார்களா, இல்லாட்டி இலங்கை முழுவதும் வாழ்ந்தார்களா, நாகர் என்பவர் தமிழர்களா என்பது பற்றி எனக்கு சரியான முறையில விளக்கம் இல்லை. ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில சரியான ஒரு வரலாறு
அடையாளம் வந்து எட்டாம் நூற்றாண்டுல தமிழர் என்ற அடையாளம், தமிழ் இருந்திருக்கிறதா கொஞ்சம் தமிழர் என்ற அடையாளம் எப்ப வந்தது? தமிழர் இருந்திருக்கணும், தமிழர் இருந்திருக்கணும், ஆனா நாம் தமிழர் என்று தங்களை வகவேண்டா பெரும்பாலும் பார்த்தா அவர்கள் அந்த ஒரு ஒரு குடும்பம் சார்ந்ததாக ராஜ குடும்பங்கள் என்றால் எல்லா இடத்துலையும் கல்யாணம் கட்டுவிடும். இப்போ இல்லை தென்னிந்திய மன்னர்கள் தான் கண்டி ராஜ்யத்தில் வந்து எல்லாம் கல்யாணம் கட்டுவிடும். அப்போ அதெல்லாம் தமிழர் என்று வந்ததே சொல்ல முடியாது. அவர்கள் அந்த ஒரு சமூக மேநோக்கிய நிலையில போய்கொண்டே இருந்தது. இருந்திருக்கு, ஆனால் நாம் தமிழர் என்று உறுதி கூட இருந்திருக்கிறார். ரெண்டாவது இந்த மலேரியாவை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த மலேரியாவை பற்றி மகாவம்சத்தில் ஏதாவது குறிப்பு காணப்படுகின்றதா? தமிழர்கள் தமிழ் அப்ப எப்படி இப்ப தமிழ்ல இருந்து தெலுங்கு கன்னடம் பிரிஞ்ச மாதிரி ஏன் சிங்களவனும் தமிழன் இருக்க கூடாது? சிங்கள மொழியினுடைய இலக்கண மரபு வடமொழி மரபைத்தான் சார்ந்திருக்கிறது. இந்த விவாதம் இப்ப அடுத்த விஷயம் தமிழர்களை பற்றிய விஷயம் துவங்கினால் அது இன்னொரு தரத்தரங்களை தான் அது முழுமையாக பேச முடியும் நாங்கள். எனவே இப்ப எங்களுக்குரிய நேரம் முடிந்து விட்டது. மிக சிறப்பாக இருந்தது கருத்தரங்கு. மிக ஆய்வுபூர்வமான கருத்துக்கள் உணர்ச்சிகளை கடந்த நிலையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நாங்கள் இங்கே இருந்து பேசுவதை விட அப்பாத்தேன் வந்திருக்கிற பேராசிரியர் அதை பார்த்து புரிந்து கொள்ளத்தக்க வகையில் எங்களுக்கு இன்னும் முக்கியம்னா நாங்கள் இங்கே பேசுகிற அத்தனையும் சர்வதேச மட்டத்துக்கு போய் கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் போ எங்களுக்கு ஒரு கனதியான ஆய்வுபூர்வமான சிந்தனைகளை உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நின்று பேசுவதற்கு தக்க வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் வேணுமென்றால் இன்றைக்கு எழுப்பின கேள்விகள் நீங்கள் கேட்டீங்களே தமிழர்கள் அடையாளம் பற்றி, இது வேணுமென்றால் நாங்கள் இன்னொரு கருத்தரங்கத்துக்கே நாங்கள் தலைமக மகாவம்சம் என்று இல்லாமல் தனியாக எடுக்கலாம். கலந்து கொண்ட ஆய்வறிஞர்கள் அத்தனை பேருக்கும், அது மட்டுமல்லாமல் வந்து கலந்து கொண்டு உரையாற்றிய அறிஞர் பெருமக்களுக்கும் எங்களுடைய டொர்னோ தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். என்றால் எங்களுக்கு தேவை இப்படியான கருத்தரங்குகள் தான். ஒருவர் பேசி போட்டு போனால் நீங்கள் கதைக்காக போனீங்கன்னா எங்களுக்கு அந்த கருத்தரங்கு தோல்வி. இன்றைக்கு பரிபூர்ணமான வெற்றிகரமான கருத்தரங்கு நடத்தியிருக்கிறீர்கள். 4 மணிக்கு மேலே போனால் இது விடும். எனவே நான் தெரியாத டைமிலேயே நிறைவு செய்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய பேச்சுக்களை பற்றியும் எனக்கு சில கருத்துக்கள் சொல்ல விருப்பம், ஆனால் அதுக்கு இந்த மேடை இந்த நேரம் பொருத்தமானது அல்ல. ஆனால் மிக மிக மகிழ்ச்சிகரமாக நடத்தியிருக்கிறீர்கள். அடுத்த கருத்தரங்க பற்றி ஒரு குறிப்பையும் இங்கே சொல்லி நான் நிறைவேன். வருகிற ஆகஸ்ட் மாதத்திலே 26/8/2017 நாங்கள் திருக்குறளை இங்கே ஆய்வுப்பொருளாக எடுத்திருக்கிறோம். உலகளாவிய நோக்கில் திருக்குறள் என்ற தலைப்பிலே திருக்குறள் ஆய்வின் வரலாறு அது நான் உரையாற்றுகிறேன். திருக்குறள் காட்டும் வாழ்வியல் பற்றி டாக்டர் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அனைத்துலகத்தில் திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றி இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்று கருத்தரங்கை பங்கு பற்றி வந்த குமார் புனிதவேல் அவர்கள் பேசுகின்றார்கள். அடுத்ததாக நேர்த்திசை அறிஞர் பார்வையில் திருக்குறள் என்ற தலைப்பிலே நண்பர் அகில் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். இந்த கருத்தரங்கு வருகிற 26/8/2017 நடைபெற உள்ளது. இதை போல வந்து கலந்து கொண்டு மற்ற புத்தகங்கள் மிக உயர்ந்த கருத்துக்களை மாற்றத்துக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு நாங்கள் தொடக்கி விட்ட அந்த புதிதாக வருகின்ற தமிழ்நாட்டிலேயோ இலங்கையிலேயோ வருகின்ற முக்கியமான புத்தகங்களை அறிமுகம் புத்தகம் புரிது என்ற தலைப்பிலே திரு காலம் ஆசிரியர் செல்வம் அருணானந்தம் அவர்கள் தம்முடைய உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். என்ன புத்தகம் என்று இன்னும் உங்களுக்கு தகவல் தரப்படவில்லை. இந்த
நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. எனவே அதற்கும் நீங்கள் இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.